ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ வால்மீகி ராமாயணம், வசனம் கிஷ்கிந்தா காண்டம், 44 சர்க்கம். ராமர் அனுமனிடம் தன் மோதிரத்தை கொடுத்து அனுப்புதல். வானரவேந்தனாகிய சுக்ரீவன், வாயுகுமாரனாகிய ஆண்மையுடைய அனுமானே சீதையை தேடும் காரியத்தை செய்து முடிக்க வல்லவன் என முழுதும் நம்பி மிக்க சந்தோஷமடைந்து அவனை நோக்கி அரிபுங்கவ, பூமியிலாவது ஆகாசத்திலாவது அம்பரத்திலாவது தேவருலகத்திலாவது நீரிலாவது உனது செலவிற்கு ஒரு தடையும் இருப்பதாய் நான் காணவில்லை. அசுரலோகம், கந்தர்வலோகம், நாகலோகம், நரலோகம், தேவலோகம் முதலே எல்லா லோகங்களையும் சமுத்திரங்களையும் மலைகளையும் நீ நன்றாய் அறிவாய். வீர, செலவாலும் வேகத்தாலும் ஆண்மையாலும் விரைவாலும் நீ உனது பிதாவை ஒப்பாய். இந்த பூமியில் உன்னை ஆண்மையால் ஒப்பானவர்களை நான் அறியேன். ஆகையால் சீதையை அடையும் வழியை நீதான் தேட வேண்டும். நீதி உணர்ந்தாய், உன்னிடத்திலே வலியும் அறிவும் ஆண்மையும் காலமும் அறிந்து காலமும் இடமும் அறிந்து நடத்தலும் நீதியும் இருக்கின்றன என்று கூறினான். அது கேட்டு ராமர் தனது காரியம் அனுமானாலேயே கைகூட வேண்டுமென்றும் அனுமானுடைய வலி இன்னதென்று அறிந்து வானரவேந்தன் எல்லா விதத்தாலும் அனுமானே காரியத்தை முடித்து வைப்பான் என்று எண்ணுகிறான். அனுமானும் அவ்வாறே தானே காரியத்தை முடிக்க வல்லன் என்று பெரிதும் நிச்சயமுள்ளவனாக இருக்கின்றான். தொழிலினால் அறிந்து அரசனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாலேயே காரியம் சித்தியாவதில் சந்தேகமில்லை என்று சிந்தித்து எடுத்த காரியத்தை முடிக்க வல்ல அனுமானை பார்த்து காரியம் கைகூடியவராக தம்மை மதித்து இந்திரியங்களும் மனமும் களிப்படைந்தார். பின்பு அவர் பிரீத்தியடைந்து தமது பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை ஜானகிக்கு அறிகுறியாக அனுமானிடத்தில் கொடுத்து, வானரோத்தம, இந்த அடையாளத்தினாலேயே ஜானகி உன்னை என்னிடமிருந்து வந்தவனாக தடையின்றி அறிந்து கொள்வாள். உன்னுடைய தொழிலாற்றலும் வலியும் சுக்ரீவன் உன்னிடத்து வைத்த நம்பிக்கையும் எனக்கு தெரியும். நம்பிக்கையும் எனக்கு காரியம் சித்தியாகும் என்று சொல்லுகின்றன என்று கூறினார். அனுமான் அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு தலைமையில் கைகுவித்து ராமருடைய பாதத்தை வந்தித்து புறப்பட்டான். பெரிய வானர சேனை தன்னை சூழ்ந்து வரச் சென்ற அனுமான் மேகம் நீங்கி ஆகாசத்தில் நட்சத்திர கணங்கள் சூழத் தோன்றும் சந்திரன் போல விளங்கினான். சுக்ரீவன் அனுமானை நோக்கி, மிக்க வலியுடையாய், உன்னுடைய வலியையே நான் தஞ்சமாக பற்றினேன். சிங்கேறு போன்ற ஆண்மையுடையோனே, உன்னுடைய அளவற்ற வலியை கொண்டு ஜானகியை நாம் அடைதற்கேற்ற முயற்சியை செய்வாயாக என்றார். இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 44 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீ ராம 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 ராமா.